ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஒரு சில நாட்களாகவே இந்த ராமனை பற்றின ஒரு விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் நிறைய வந்துட்டே இருக்குது, பெரிய சர்ச்சை அது. ஏன்னா அந்த உபன்யாசகர்கள் ஸ்ரீராமாயண உபன்யாசம் பண்ணும்போது அதில் ஒரு முக்கியமான கட்டத்தை பற்றி சொல்லும்போது சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து போட்டு இதுதான் உங்கள் ராமன், மனிதாக இருக்கக்கூட தகுதியற்றவன், மனைவியை சந்தேகப்பட்டு துரத்தி விட்டுட்டான், இவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும், கலங்கமில்லாத சீதை கோவில் கட்டணுமா, சீதையை கலங்கப்படுத்தாத ராவண பெருந்தகை எங்கள் மாமன்னன் எங்கள் மூதாதை அவனுக்கு கோயில் கட்டணுமா, சந்தேகப்பட்டு துரத்தின அந்த ராமனுக்கு கோயில் கட்டணுமா, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கி எழக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் இருக்கா. இதெல்லாம் என்ன விஷயம்னா இந்த உபன்யாசகர்களே அதுக்குண்டான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார்கள். அவர்கள் சொல்கிறதுல முன்னாடி பின்னாடி இருக்கிற விஷயங்களை முழுசாக கேட்டால் நமக்கே தெரிய வரப்போகிறது. இந்த கேள்விக்கெல்லாம் காலங்காலமாக பதில் இருக்குது, ஆனால் பதிலை கேட்குறதுக்கு யாருக்குமே பொறுமையும் இல்லை, யாரும் தயாராகவும் இல்லை. நாங்கள்லாம் பெரிய அறிவாளிகள்னு சொல்லிட்டு கேள்வி கேட்போம், அப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவோம், அடுத்த மீட்டிங் போவோம், கேள்வி கேட்போம், அடுத்த வீடியோவில் கேள்வி கேட்போம், கேள்வி கேள்வி கேள்வி, ஒரு கேள்விக்கு ஒரு மணி நேரம் பதில் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அதை கேட்டு எங்களுக்கு அறிவு வந்துருத்துன்னா நாங்கள் கேள்வி கேட்டு தான் பிழைப்பு நடத்திட்டு இருக்கோம், நாங்கள் தனியாக தெரியணும் அப்படின்னா எப்படி தெரிய முடியும்? பிராமணர்களையோ வேதத்தையோ சாஸ்திரத்தையோ இல்லை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை மட்டும் திட்டி உற்றாரை உலகில் போட்டு மற்றாரை புகழ்வது மத நல்லிணக்கம், மத சார்பின்மை. அதை செஞ்சால் தான் நாங்கள் பிழைக்க முடியும், நீ பதில் கொடுத்தா நான் எப்படி அதை கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். கலாமுக்கும் கம்பனுக்கும் இல்லாத பெரிய அறிவு இவர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவளுக்கு. அதனால் அவர்களுக்கெல்லாம் நம்ம சேனல்லையும் நிறைய பதில் கொடுத்துருக்கோம். அப்படி ராவணனை பற்றி நாம் பேசின சில விஷயங்களை இங்கே திருப்பி மறுபதிவு பண்ணுறோம். கேட்குறவா எல்லாரும் இதை கேட்டுட்டு சும்மா விட்டுறாமல் குறைஞ்சது ஒரு 20-25 பேருக்காவது நீங்கள் பகிரணுங்கிறதையும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்படி ஒரு 100 பேர் 1000 சினிமா எடுத்துட்டு இருப்பார்கள், அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் இடையிலேயே இந்த கேள்வி வந்து வருது, அவர்கள் குழந்தைகளே கேட்கிறார்கள் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதா நிறைய பேர் சொல்றார்கள். அதனால இந்த பேச்சை நாம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான 18-20 வயசு வரைக்கும் 25 வரைக்கும் இருக்கிற இளைஞர்களுக்கு எதையுமே படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமையே கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பர்னு எடுத்தாலுமே அதில் ஹெட்டிங்கு கீழே ஒரு பேஜுக்கு நியூஸ் போட்டிருக்கார்கள், அதை யார் உட்காந்து படிப்பா? யாராவது ஒருத்தர் இப்படி வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயோ ஒரு 4 நிமிஷத்துலேயோ ஒரு பெரிய விஷயத்த ஷார்ட்டாக சொல்லிடுவார்கள். அந்த 4 நிமிஷத்தையும் நாங்கள் ஓட்டி ஓட்டி தான் கேட்டுட்டு இருப்போம். அப்போ அவர்கள் சொல்றவர்கள் அந்த கருத்துக்கு ஏற்புடையவர்களா இல்லை எதிரானவர்களா இல்லை அவர்கள் படிச்சுட்டு சொல்றார்களா அதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. ஹெட்லைனை மட்டும் வாசிப்பார்கள், அதுக்கப்புறம் அவர்கள் மனசில் தோன்றினதெல்லாம் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் வீடியோவை கொடுத்துருவார்கள். அந்த 4 நிமிஷத்தையும் ஓட்டி ஓட்டி விட்டு பார்த்துருவோம், அதுலேருந்து நாம ஒன்று புரிஞ்சுட்டு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். அதை நாம பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள சினிமாவில் யாரையும் நமக்கு பிடிச்சவர் அதை பற்றி பேசிடுவார், அவர் சொல்றதையே நாம எடுத்துட்டு அது பெரிய ஒரு ஆத்தன்டிகேஷன் கிடைச்ச மாதிரி ஆயிடும். இந்த இடத்துல ஃப்ரீயா வைத்தியம் பார்க்குறார்கள், இந்த நாட்டில் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசிடுவார், அதை நம்ம அப்படியே நம்பி அது பெரிய ஒரு ஆத்தன்டிகேட்டட் ப்ரூஃபாக எடுத்துட்டு நாமளும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பல இடத்துல நடக்கிறது. இன்னைக்கு இப்ப இந்த ராமாயண கதையை எடுத்துப்போமே, எல்லாருக்கும் ராமாயணம்னா என்ன தெரியறது? அதாவது தசரதர்னு ஒரு ராஜா இருந்தார்ப்பா, அவருக்கு மொத்தம் 3 வைஃப், குழந்தை இல்ல பாவம், ஏதோ பூஜையெல்லாம் பண்ணாங்க, வீட்டுல யாகம் எல்லாம் பண்ணாங்க, குழந்தை பிறந்தது, அதுல வந்து ராமனுக்கு தான் ராஜ்யம் கொடுக்கறதா இருந்தாங்க. சோ பரதன் வந்து நாட்டாளனுங்கிறதுக்காக ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, கூடயே லக்ஷ்மணனும் ராமனோட வைஃப் சீதையும் கூடயே போயிட்டாங்க. ஸோ போன இடத்துல சூர்பனகைன்னு ஒத்தி வரா, சூர்பனகை வந்து அங்கே ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறா. ஸோ அவங்க வந்து லக்ஷ்மணனை விட்டு சூர்பனகையோட மூக்கையும் காதையும் அறுக்க சொல்லிட்டாங்க. தங்கச்சியோட மூக்கையும் காதையும் அறுத்தா அண்ணன் சும்மா இருப்பானா? அண்ணன் நேரம் வந்து சீதையை தூக்கிட்டு ஓடுறான். ஸோ சீதையை தூக்கிட்டு போகும்போது தான் இந்த இடத்துல என்ன விஷயம்னா, ராவணனுக்கு ஏற்கனவே ஒரு சாபம் இருக்கான். என்ன சாபம்னா, இன்னொரு பொண்ணை நீ தொட்டுட்டீங்கனாலே உன் உடம்பு எரிஞ்சிரும், இல்லை உன் தலை வெடிச்சிரும்னு. அப்புறம் எப்படிப்பா அவன் சீதையை தூக்கிட்டு போனான்? சரி தூக்கிட்டே போட்டோம். அங்க போய் வச்சிருந்தும் ராவணன் வந்து எவ்வளவு கண்ணியமா இருந்திருக்கா பாரு, சீதையை தொடவே இல்லை. ஏன்னா ராமர் போய் ஐயோ பாவம் வைஃபை காணும் சொல்லிட்டு அங்க அங்கேயும் தேடி இந்த குரங்குகள் எல்லாம் கூட்டிட்டு ராமேஸ்வரத்துல இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் ஒரு பாலம் கட்டி அங்க போய் சண்டையெல்லாம் போட்டு வைஃபை கூட்டிட்டு வரும்போது ராமருக்கு ஒரு சந்தேக புத்தி வந்துருது, கட்டின பொண்டாட்டி மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இவராப்பா தெய்வம், இவர் போய் ராமோ விக்கிரகவான் தர்மஹா, இவரதான் பெரிய தர்மம் ஒழுக்க சீலர்னு சொல்றீங்க, வைஃப் மேல போய் இப்படி ஒரு சந்தேகப்பட்டிருக்காரு, சந்தேகப்பட்டதோட மட்டும் இல்லாம நீ எல்லாரு முன்னாடியும் தீல இறங்கி காட்டு, அப்பதான் நான் உன்னை ஏத்துப்பேன்னு சொல்லிட்டாரு. சோ சீதா வந்து தீல இறங்குறா, தீல இறங்கி தன்னை ப்ரூவ் பண்றா, இப்படி பொண்டாட்டிய சந்தேகப்பட்ட ராமனை கூட
ஸ்ரீலங்கால போய் கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாலும் ஒரு சுண்டு வேற மேல கூட சீத மேல படாத அளவுக்கு கண்ணியம் அடைஞ்சிருக்கா ராவணன், அவன்தான் பெரிய ஆளு நிஜமாவே அப்படின்னு யாரோ ஒருத்தர் இப்படி எல்லாம் 4 நிமிஷத்துல ராமாயண கதையை சொல்ல போக, அந்த 4 நிமிஷத்தையும் இவர்கள் ஓட்டி ஓட்டி கேட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 சினிமாவும் வந்து இது பெரிய ஃபேமஸ் ஆயிடுறது. இப்போ இன்னொரு விஷயம், ஸ்கூல்ல காலேஜ்ல இதுலயே இந்த நாஸ்திகவாதம் பேசுறவர்கள்லாம் இருக்கார்கள், அவர்கள்லாம் எப்படி தோன்றுறார்கள், ஏதோ பெரிய விஷயங்கள் எல்லாம் படிச்சு அறிவுபூர்வமா ஒரு விஷயத்த சிந்திச்சு ஐயோ இதுல இருக்கிறது அறிவுக்கு முரணா இருக்கேன்னு சொல்லிட்டு நாஸ்திகர்களா ஆறார்களா? அப்படி படிச்சு சிந்திச்சார்கள்னா கடைசியில நாஸ்திகவாதத்துக்குள்ள போனாலும் கண்ணதாசன மாதிரி கடைசியில ஆன்மீகம் தான் சரினு வந்துருவார்கள். அந்த தத்துவத்துல யாருமே அதை அணுகிறது இல்லை. ஒரு பிரேயர் அப்படின்னு ஒரு 20 பேர் 30 பேர் எந்தெந்த நிற்கும் போது நான் தான் சாமியை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தனியா தெரியறாரு அவர். எல்லாருமே சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி அப்படின்னு சொன்னா ஒருத்தர் மட்டும் அவர் அயோக்கியர், அவர் எழுதுனது எதுவுமே கவிதையே கிடையாது அப்படின்னு யாரையும் ஒருத்தர் சொல்லிட்டு அவர் தனியா தெரியவர், அவர் சொல்றது சரியா தப்பாங்கிறது அப்புறம் இருக்கட்டும், அந்த 40 பேர்ல ஒருத்தர் தனியா தெரிகிறாரு. அத மாதிரி ஸ்கூல்லயோ காலேஜோ கடவுள்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதோ இல்ல இறை நம்பிக்கை இருக்கிறவர்களை கேலி பண்ணினாலோ அவர்கள் கொஞ்சம் தனியா தெரிகிறார்கள், அவர்களை எல்லாரும் திரும்பி பார்க்கிறார்கள். அதுதான் முக்கியமான நோக்கமா இருக்கு இன்னைக்கு இருக்கிறவர்கள்ட்ட. இதுல நம்ம மேல ஒரு பெரிய தப்பு இருக்கு. என்ன தப்புன்னா, நாம நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து சரியா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு நாம இதெல்லாம் சொல்லி வைக்காதது பெரிய தப்பு. சும்மா அந்த கோவிலுக்கு கொண்டு போய் சாமி கும்பிடுன்னு சொல்றதுலயோ இல்ல விளக்கேத்துன்னு சொல்றதுலயோ கொட்டு வச்சுக்கோன்னு சொல்றதுலயோ அர்த்தமே இல்லையே. இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் சர்ச்சைக்குண்டான விஷயங்களோ அது எல்லாத்தையும் நாம நம்ம பெரியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்காதது முதல் தப்பு, அப்படியே தெரிஞ்சுட்டாலும் அதை சொல்லி கொடுக்காதது இன்னொரு தப்பு. இது ரெண்டும் நம்ம மேல பெரிய தப்பு இருக்கு. நீ கந்தசக்தி கவசம் அப்படின்னா எல்லாரும் ரோட்ல வந்து கந்தசக்தி கவசம் பாடுறோம். இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், கேட்கிற பலருக்கு ராமனே தெய்வம்னு சொல்ற பலருக்கே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. அப்புறம் எப்படி அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பார்கள், அந்த குழந்தைகள் ராத்திரி போன் எடுத்து கையில பார்க்கும், அந்த போன்ல யாராவது ஒருத்தர் இப்படி போட்டிருப்பான், போட்டிருக்கவனும் அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் சும்மா அனுப்ப மாட்டான், நீ தமிழனா இருந்தா அதை 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணு, நீ தமிழனா இருந்தா அதை பிரச்சாரம் பண்ணு, வீர தமிழ் குடி மக்கள் நாம ராவணன் தான் தமிழ் இனத்துக்கே ஒரு பெரிய அடையாளம், தமிழின தலைவன், நம்முடைய ராவண பெருந்தகை அப்படி இப்படின்லாம் என்னத்தலாமோ சொல்லி விட்டுருவார்கள். அப்ப வள்ளுவர்லாம் எங்க போனார்னே தெரியாது தமிழ் இனத்துக்கு அடையாளமா. அந்த குழந்தைகளும் இதை அப்படியே பாத்துரும், ராவணன் அப்படிங்கிற பெரிய தமிழ் மன்னனை ஆரிய பார்ப்பனன் ராமன் வந்து கொன்னுட்டான் அப்படிங்கிறது கதையினுடைய பெரிய சாராம்சமா அழிஞ்சிரும். உடனே தமிழர்கள்னா அசுரர்கள், நம்மளை தமிழனை இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு ராமாயணத்தை இப்படி பேச ஆரம்பிச்சிருவார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சரி, நம்ம இன்னைக்கு இந்த கேள்விக்குள்ள வருவோம். 2 விஷயம் அதுல கேட்கப்பட்டிருக்கு. 1, ராவணன் சீதைய தொட்டான்னா அவன் உடம்பு எரிஞ்சிரும் இல்ல அவன் தலை வெடிச்சிரும் அப்படின்னு ஒரு சாபம் இருக்கு. அப்புறம் சீதையை யார் தூக்கின்னு போனா, அப்ப அந்த சாபம் பொய்யா இல்ல ராவணன் சீதையை தூக்கின்னு போனது பொய்யா அப்படின்னு கேட்டா, கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணம்னு 2 இருக்கு. கம்பராமாயணத்துல ஒரு விதமாகவும் வால்மீகி ராமாயணம் கோயிலுக்குள்ள ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ற, அரங்கேற்றம் பண்ணும் போது இந்த மாதிரி சொல்றார், அப்ப ராவணன் வந்து பர்ணசாலையோட அப்படியே அந்த குடிசையோட சீதையை பேர்த்து எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்றார் கம்பர். அப்ப பண்டிதர்கள்லாம் தடுக்கிறார்கள், இப்படி இல்லையே நீ வால்மீகி ராமாயணத்தை மூலமா வச்சுதான் எழுதுறேன்னு சொல்ற, அப்ப வால்மீகி ராமாயணத்துல இது இல்ல, இது உண்மையும் கிடையாதே, ராவணன் ஒன்னும் சீதையை இப்படி தூக்கிட்டு போலையே, நீ எப்படி இதை இப்படி எழுதுற, இன்னைக்கு மாதிரி நம்ம பேப்பர் பப்ளிஷ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட முடியாது. இந்தியானா பல்கலைக்கழகத்துல ஆண்டாளை பத்தி சொல்லியிருக்கு, அதைத்தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் எல்லாம் போட முடியாது. அன்னைக்கு அதெல்லாம் தீர விசாரிப்பார்கள், உண்மையான பார்ப்பார்கள், அந்த துறையில யார் பெரிய பண்டிதர்களோ அவர்களை உட்காத்தி வச்சு அவர்கள் முன்னால் அதை படிச்சு காட்டி அரங்கேற்றம் பண்ணின உடனே தான் அந்த புத்தகத்தை வெளியில கொண்டு வர முடியும். அப்ப பண்டிதர்கள்லாம் தடுக்கிறார்கள், அதுக்கு கம்பர் சமாதானம் சொல்றார், வால்மீகி பெரிய மகரிஷி முற்றும் துறந்த ஞானி, அவர் உண்மையை அப்படியே எழுதுறார், என் மனசுக்கு அதை எழுதக்கூட முடியல, அதனால நான் அதை அப்படி மாத்தி எழுதிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு கம்பர். இப்ப வால்மீகி அப்படி என்னதான் எழுதினார், இதுல வால்மீகி ரிஷி எழுதுறார், ராவணன் எப்படி கொண்டு போனான்னா ஒரு கையால சீதையோட முடிய புடிச்சு இழுத்து அவளை தூக்கி தொடையில வச்சு கொண்டு போயிருந்தான் ராவணன், இதுதான் நடந்திருக்கு. அப்ப இந்த பெண்ணை தொட்டதுக்கு ராவணன் எரிஞ்சிருக்கணுமேனா, சாபம் அப்படி கிடையாது, ராவணனுக்கு ஒரு தேவ கன்னிகை சாபம் கொடுக்கறான், என்ன சாபம், அவ அந்த தேவ கன்னிகையை வந்து வற்புறுத்தி அடைய முற்படுறான், அப்ப வந்து அந்த கன்னிகை சாபம் கொடுக்கறா, நீ என்னன்னு இல்ல, எந்த ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாம அவளை நீ அடையறையோ, அதாவது அவளை நீ பங்கப்படுத்துறையோ, அப்ப உன்னுடைய தலை வெடிச்சிரும், உன்னுடைய உடம்பு எரிஞ்சிரும், அதுதான் சாபம், தொட்டா கிடையாது அடைஞ்சா.
அதனாலதான் அசோகவனத்துல சீதையை கொண்டு போய் வச்சுட்டு ராவணன் அப்படி பெரிய கண்ணியமா தான் நடந்துக்கல, சொல்ற மாதிரி தொடவே இல்லை சீதைய, ரொம்ப கண்ணியமா வச்சு பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தான். தமிழனுடைய மரபு தெரியறதுன்னா அதெல்லாம் ஒண்ணு, ராவணன் முதல்ல தமிழனே கிடையாது, புலஸ்தியர் அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கு பிறந்தவன், பௌலஸ்தியன் அப்படின்னு பேரு. பிராமண குடும்பத்துல பிறந்தவன், வேத அத்தியனம் பண்ணவன், வேதத்தை மறையோதியவன், சங்கீதம் தெரிஞ்சவன், நித்தியப்படிக்கு சிவபூஜை பண்ணக்கூடியவன், இது இத்தனையும் பண்ணினாலுமே ஒழுக்கம் குன்றி போனபடியால் அரக்கனானான், மரப்பினும் ஓத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றப்படும். பிராமண குடும்பத்துல பிறந்து வேதமே படிச்சாலும் ஒழுக்கம் இல்லைன்னா அவன் குடிப்பிறப்பு நாசமாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அது மாதிரி ஒழுக்கம் கெட்டவனாக எவ்வளோ சிவபூஜை பண்ணினாலும் எந்த அளவுக்கு வேதம் படித்தாலும் ஒழுக்கம் கெட்டவனாகத்தான் ராவணன் இருந்திருக்கான். அங்க அசோகவனத்துல கொண்டு போய் வச்சுட்டு சீதைக்கு ஆசை வார்த்தை நிறைய காட்டுறான், நிறைய பேசுறான், அவள் மனம் மயங்கும்படி, அவள் வந்து என்ன ஆச்சரியத்துக்கு உள்ளாகும்படி நிறைய விஷயங்களை பேசி பேசி பார்க்கறான். எதுக்கு எதுவுமே சீதை கிட்ட எடுபடலை. இறுதியா என்ன பண்றான், மாறு வேஷத்துல வரான், தன்னுடைய வேஷத்தை மாத்திட்டு ரொம்ப அழகு நிறைந்தவனா மாத்திட்டு வரான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேஷத்துல வரான், ஒரு நாள் ராமனை மாதிரியே வேஷம் போட்டுன்னு வரான் சீதையை அடையணும்னு. ஆனா எந்த வேஷத்துல அவன் வந்தாலும் இவன் ராவணன் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு, அவன் எந்த வார்த்தையை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு மயங்காமல் தெளிவான ஒரு அறிவோட இருந்ததுதான் சீதையுடைய பாதிபிரத்தியம். இதுலயும் ராவண மாதிரி ராவணன் வேஷம் போட்டு வரச்சே, ராமன் வேஷம் போட்டுனதுனால எனக்கு இந்த எண்ணமே தோணல அப்படின்னு அந்த வேஷத்தை கலைஞ்சான் அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்காரு. அதனால ராவணன் ஒண்ணும் பெரிய கண்ணியமானவன் இல்ல, முழு அயோக்கியன் ராவணன். அந்த சாபம் இருக்கிறபடியால் வற்புறுத்தி பலாத்காரமா சீதைய அவன் அடைய முடியாது, சீதை இணங்கினால் மட்டுமேதான் அடைய முடியுங்கிறதுக்காக இத்தனை வழிமுறைகளும் கையாண்ட ஒரு அயோக்கியன் தான் ராவணன். அவன் பெரிய நல்லவன் எல்லாம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், ராமன் ஏன் சீதையை சந்தேகப்பட்டார் அப்படின்னா, ராமன் க்ஷத்ரியன், நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய ராஜா. ராஜ குடும்பத்துல இப்ப இது என்னோட பர்சனல் அப்படின்னா எதுவுமே கிடையாது, ஆத்மானம் மானுஷம் மன்யே தசரதாத்மஜம் அப்படின்னு சொல்லியிருக்கிறபடி தசரதனுக்கு ஒரு குமாரனா மனுஷனா பிறந்து மனிதர்கள் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிப்பார்களோ, மனிதர்களுடைய அறிவு எப்படி சிந்திக்குமோ, மனிதர்கள் சூழ்நிலைகளை எப்படி கையாளுவார்களோ அப்படி. ஏன்னா சீதையை பிரிஞ்சா ராவண ராமர் எதுக்கு பெரிய தெய்வம்னா, அவர் குறுக்க ஒரு பாலம் கட்டி இங்கேருந்து அங்க போய் போர் புரிஞ்சு ராவணனை ஒரு ஆளா ஜெயிச்சு சீதையை கூட்டிட்டு வரணுமா? பெரிய தெய்வத்துக்கு தகுந்த செயலா அது? இப்படி ஒரு பாலம் கட்டி போய் சண்டை போட்டு கூட்டுன்னு வரதா தான் அவன் சாதாரண மனுஷன் தானே, எப்படி தெய்வமா இருக்க முடியும்? ராமன் மனுஷன் எப்படி இந்தந்த வேலையை செய்வானோ அப்படித்தான் செய்யறதா இந்த அவதாரம் பண்ணியிருக்கார். இப்படி எடுத்து இத்தனை கஷ்டத்திலையும் தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து நழுவாமல் ராமோ விக்கிரகமான் தர்மஹா அப்படின்னு தர்ம சம்ரக்ஷணம் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த ராமாவதாரம். அப்படி ராமன் சீதையை கூட்டிட்டு வரான். அப்ப ஊர் மக்கள்லாம் சொல்றார்கள், இப்படி மாற்றான வீட்டுல போய் எழுந்துட்டு வந்திருக்காளே, வரும்போதும் பாரு சர்வாபரண பூஷிதையா வந்திருக்கா அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேசுறதுனால ராமன் வந்து அக்னி பிரவேசம் பண்ண சொல்றார். ஏன்னா தான் ஒரு க்ஷத்ரியன், இப்ப மாதிரி இது என்னோட பர்சனல், என் ஆத்துக்காரியை பத்தி நீ சொல்றதுக்கு யாரு, அவ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும்னா சொல்ல முடியாது. நாட்டை ஆளக்கூடிய ராஜாக்கு எதுக்குமே பர்சனல்ங்கிறதே கிடையாது. ராஜாவோட தனி மனித ஒழுக்கம், ராணியினுடைய ஒழுக்கம், ராஜ குடும்பத்துல எதுவுமே பர்சனல் கிடையாது, எல்லாமே டிரான்ஸ்பரண்டா மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ராஜா யார கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு, எங்க போயிருக்காரு, எங்க வந்துட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, குழந்தைகள் எத்தனை, ராணி எங்க இருக்கா, அப்ப அந்த புறம் எங்க இருக்கு, யார் யார் அங்க வேலை பாக்குறா, இது இத்தனையுமே மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதனால பிரஜைகளுக்கு சீதை குற்றமற்றவள் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி காட்டுறதுக்காக பெருமாள் அக்னி பிரவேசம் பண்ண சொல்ற அப்படின்னு எடுத்திருக்கா. அப்பயுமே அந்த அக்னியே சீதையினுடைய பதிவிரதா சக்தி, சீதையினுடைய கூட அக்னி தாங்க முடியாம வெளியில கொண்டு வந்து விட்டுருது அப்படின்லாம் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு உலகத்துல இருக்கிறவர் மக்களுக்கு உணர்த்தணும். இன்னைக்கு மாதிரி அரசியல் கட்சிக்காரர் அவர் அதோட பர்சனலை பத்தி நான் எதையும் கேட்க மாட்டேன். இவர் பாவம் யார் என்ன, அவர் மையத்துல இருந்து பேசுறாரு அவ்வளவுதான், அவரோட பர்சனலை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டார்கள். தனி மனித வாழ்க்கையை முழுசா ஆராய்வார்கள். ஒரு ராஜாவோட வாழ்க்கை எப்படி இருக்கா, ஒழுக்க, அதுவும் திரேதாயுகம், இதாவது கலியுகம், கலியுகத்துல இருந்த ராஜாக்களுக்கு எப்படின்னா, திரேதாயுகத்துல ராமர் காலத்துலலாம் சபையில இருந்தவர் வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் இவர்கள்லாம் இருப்பார்கள் சபையில. அப்ப அந்த அளவுக்கு தீர விசாரிச்சு தன்னை நிரூபணம் பண்ணினா மட்டும்தான் அவனால ராஜ்யமே பண்ண முடியும் அப்படின்னா கட்டுப்பாடுது. அதனால மக்களுக்கு ராணி குற்றமற்றவள் அப்படின்னு தன்னை நிரூபிக்கிற பொறுப்பு அந்த ராணிக்கும், ராணிய நிரூபிக்கிற பொறுப்பு ராமனுக்கும் இருந்தபடியால் அக்னி பிரவேசம் பண்ணார். அந்த அக்னி பிரவேசத்துல
சீதை சுத்தமானவள்னு தெரிஞ்சு வெளியில வந்தாள் அப்படிங்கிறது ராமாயணத்தின் மூலமாக தெரியுது. இது எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அந்த துறையில யார் வல்லுநர்களோ அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப இன்ஜினியரிங்ல ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது, ஒரு மிஷின் எப்படி ரன் பண்றதுன்னு தெரியல, நடுவுல ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நம்ம கமலஹாசனையா கூட்டு கேட்போம்? யார் அந்த ஃபீல்டுல பெரிய இன்ஜினியரோ, யார் சீனியர் இன்ஜினியரோ அவர்கிட்ட தான் ஐடியா கேட்போம். அந்த மாதிரி அந்த துறையில யார் வல்லுநர்களோ அவர்கள்ட்ட தான் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நாம 10 புஸ்தத்தை எடுத்து படிக்கணும். வால்மீகி ராமாயணம்னு சொல்லியிருக்கு, கம்ப ராமாயணம்னு சொல்லியிருக்கு, அதை பின்பற்றுபவர்கள் என்ன சொல்றார்கள், வடக்கு என்னென்ன ராமாயணம் வந்திருக்கு அதுல ஃபேமஸா இருக்கு, ராமச்சரித மானசுல துளசிதாசர் எப்படி இதை கையாள்றார், பக்தர்கள் இத்தனை வருஷமா இந்த ராமாயணத்தை படித்தவர்கள் அவர்கள்லாம் ஏதோ சும்மா அப்படியே ஒத்துணும், கம்பனுக்கு தெரியாத பண்பாடா இவர்களுக்கு தெரிஞ்சிட போறது, சும்மா ஏதோ அப்படியே கேட்டுல யாருமே எதையுமே ஒத்துக்கல, எல்லாத்துக்கும் நூத்துக்கணக்கான கேள்விகளும் அதுக்கு ஆயிரக்கணக்கான பதில்களும் சொல்லிதான் ஒரு விஷயத்த அக்காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒத்துட்டு இருக்கார்களே தவிர யாருமே அப்படி மூடத்தனமா எதையுமே நம்பல. எப்படி இதெல்லாம் கையாண்டிருக்கார்கள்ங்கிறத நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதான் வள்ளுவர் விலங்கோடு மக்களணையர், இனங்கு நூல் கற்றவரோடு ஏனையவர் அப்படிங்கிறார். ஒரு விலங்குக்கும் ஒரு மனுஷனுக்கும் எந்த அளவுக்கு அறிவுல வித்தியாசம் இருக்கோ அதே அளவுக்கு வித்தியாசம் நூல்களை படித்து தெரிந்து தெளிந்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றார். நாம படிக்க முடியலனாலும் இது சம்பந்தமா யார் படிச்சிருக்கார்களோ அவர்கள்ட்ட போய் தெளிவான அர்த்தம் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொன்னபடி ஒவ்வொருத்தருக்கும் தெளிவான அறிவை சீதாராமர்கள் கொடுக்கணும்னு ஸ்ரீராம சரணத்துல பிரார்த்திப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஜெய் ஸ்ரீராம். ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் பார்க்க போறோம். அதனால இந்த பதிலை முழுசா வீடியோ முடியிற வரைக்கும் முழுசா கேட்டாக்க விவரம் புரியும். அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்குற இந்த மாதிரியான பதிலை குறைஞ்சது நீங்கள் ஒரு 10 பேருக்கான்னு ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி தெளிவான விஷயங்கள் போய் சேரணும். இன்னைக்கு கேள்வி என்னென்னா, ராவணனை வந்து நீங்கள் அரக்கனாக பார்க்குறீர்கள், ஆனால் நாங்கள் தங்கையின் மானத்தை காப்பாற்ற புறப்பட்ட ஒரு நல்ல அண்ணனாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கார்கள். சில வீடியோ எனக்கு அனுப்பிச்சி வச்சார்கள். இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பல இடங்களில் பதில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இங்கேயும் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுசாக கேட்டாக்க விவரம் புரியும். முதல் விஷயம், பெருமானோ இல்லை யாரோ எந்தெந்த கடவுள்கள்லாம் அவதாரம் பண்ணி அரக்கர்கள் அசுரர்கள்னு யாரெல்லாம் வதம் பண்ணியிருக்கிறார்களோ அந்த அரக்கர்களையும் அசுரர்களையும் என்னுடைய சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு அவர்களை நல்லவர்களாக காட்டுவதற்கு என்னென்ன முயற்சி அப்படின்னு ஒரு கும்பல் ரொம்ப அதி தீவிரமாக பார்த்துட்டு இருக்கு. இப்போ அந்த கேள்விக்கு பதிலை பார்ப்போம். ராவணன் வேதங்களை பயின்றவன், ராவணன் நல்ல சிவபக்தன், ராவணன் சங்கீதத்தில் மிகுந்த கெட்டிக்காரன், ராவணன் நவகிரகங்களை இப்படியெல்லாம் ஆர்டர் போட்டான், ராவணேஸ்வரன், இந்த எல்லா விஷயங்களுமே ராமாயணத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ராமனை தெய்வமாக வணங்குபவர்கள் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாத மாதிரியும் இவர்கள் புதுசாக எடுத்து காட்டுற மாதிரியும் ராவணனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்கெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை. ஒருத்தன் பெரிய பக்தன், காலையில் 2 மணி நேரம் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக மித்த அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணினாக்கா அவன் பூஜையும் பக்தியுமா எல்லாருக்கும் தெரியும் இல்லை? அவன் பக்தன், நல்ல சங்கீதம்லாம் பாடுவான், அதனால் அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அதெல்லாம் கண்டுக்கூட அவன் நல்லவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவார்களா? சரி, அப்படி ராவணனை நல்லவன் சொல்லக்கூடியவர்கள் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிடுங்க. உங்கள் வீட்டில் அம்மாவோ தங்கையோ இல்லை உங்கள் மனைவியோ யாரோ ஒருத்தர் தனித்து வீட்டில் இருக்கும்போது வீட்டில் அந்த ஆண் அப்பாவோ அண்ணனோ கணவரோ அவர்கள் யாருமே இல்லாத போது அந்த பெண்ணை போலியாக வேடமிட்டு வந்து அபகரித்து செல்பவன் வீரனா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் உங்கள் மனசாட்சி படி பதில் சொல்லிக்கோங்க. அந்த பதிலை சொன்னதுக்கப்புறம் ராவணன் நல்லவனா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ராமாயணத்தில் வர ஒரு பாகத்தை ஒட்டுமே, அதாவது ராமாயணம் பொய் ஆனால் ராமன் கெட்டவன் ராவணன் நல்லவன் அப்படின்னு பேசுபவர்களுக்கு இங்கே இடமே கிடையாது. ராமாயணத்தை ஒத்துக்கணும், ராமன் காட்டுக்கு போனதை ஒத்துக்கணும், ராவணன் வந்ததை ஒத்துக்கணும், சீதையை தூக்கிட்டு போனதை ஒத்துக்கணும், எல்லா கதையும் ஒத்துண்டு அதில் லாஜிக் பேசுகிறவாளுக்கு தான் இதில் பதில். சரி, இப்போ பதிலுக்கு போவோம்.
சூர்பனகையோட மூக்கை லக்ஷ்மணன் அறுத்தது, அதுக்கப்புறம் அந்த மான் கதை, அப்புறம் லக்ஷ்மணன் ராமனை தேடிட்டு போனது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே படிச்சிருப்பேன், படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதை யாராவது திருச்சி சொல்லிட போகிறோம், ஏன்னா இன்னைக்கு தூங்குனவன் எந்திருந்தவன்லாம் ஒரு ராமாயணம் எழுதிக்கிட்டு இதுதான் ராமாயணம்ங்கிறான். வால்மீகி ராமாயணம் ஆத்தன்டிகேட்டட் புக் ஏதோ அதை பார்த்து இல்லை கற்றவர்கள்ட்ட கேட்டு நன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் இதில் என்ன விஷயம்னா, லக்ஷ்மணன் சூர்பனகையோடைய மூக்கை அறுத்துட்டானான், அதனால அந்த கோபத்தில் ராவணன் புறப்படுறானான். அப்போ லக்ஷ்மணன் வந்து ராமனை தேடிட்டு போகிறான், சீத்தைகிட்ட சொல்கிறான், நான் உன் கூட உனக்கு காவலுக்கு தான் இருப்பேன், அண்ணாவுக்கெல்லாம் ஒன்றும் ஆயிடாது, இருந்தாலும் நீ இவ்வளோ சொல்கிறதுனால நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், ஒரு கோடு போடுறான், எக்காரணம் கொண்டு இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அந்த ராவணேஸ்வரனுடைய வீரத்தை பார்ப்போம். ராவணன் என்ன பண்ணுறான், நேராக வரான். இப்போ மூணு விஷயங்கள் ராவணன் பண்ணியிருந்தான்னு வச்சுப்போமே, அவனை ஏதோ ஒரு விதத்தில் வீரன் நல்லவன் ஒத்துக்கலாம். முதல் விஷயம் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு அறம் என்ன, வரான் வந்து பார்க்கும்போது லக்ஷ்மணனும் இல்லை ராமனும் இல்லை, இவன் அந்த ரெண்டு இல்லாத டைம் பார்த்து தான் பதுங்கி பதுங்கி வந்திருக்கான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் இல்லை, அந்த பெண் மட்டும் தனியாக இருக்கா. சரி, உன்னுடைய கணவனுடைய தம்பிக்கும் என் தங்கைக்கும் ஏதோ பிரச்சனை, நீ மட்டும்தான் வீட்டில் இருக்க, ஒரு பெண்ணிடத்தில் அப்படி வந்து நான் ஒரு பெரிய ராஜா சக்கரவர்த்தி, நீயோ காட்டில் வந்து இருக்கிற ஒரு பெண், உன் இடத்துல வந்து அப்படி நான் பேசுறது சரிப்பட்டு வராது, உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு ஆண் மகன்களும் வரட்டும், அவர்கள் வந்த உடனே நான் வந்து நேருக்கு நேர் அவர்களை பார்த்து மித்த விஷயங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கணும். இல்லைன்னா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வெயிட் பண்ணியிருக்கணும் அவர்கள் வர வரைக்கும். இது முதல் விஷயம், ஒரு வீரன் செய்யக்கூடிய விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஏதோ ஒரு படத்தில் அந்த பொண்ணை கூண்டு வருவான், கூண்டு வந்து நிப்பாட்டி வச்சு இவனா இவனா இவனான்னு ஒவ்வொருத்தரையாக பார்த்து கேட்பான் ஹீரோ. அதே மாதிரி தன் தங்கையை கூண்டு வந்து நிப்பாட்டி வச்சு யார் உன் மூக்கு அறுத்தது, இவனா இவனா இவனான்னு கேட்டு லக்ஷ்மணன் தான் உன் மூக்கு அறுத்தானா, லக்ஷ்மணனை முன்னால் வர சொல்லு, அவனும் நானும் பேச வேண்டிய விஷயம் இது, என்ன இந்த சிங்கிள்ஸ் வரையாடான்னு கேட்பான் பசங்கள்லாம். அதை மாதிரி நேருக்கு நேராக லக்ஷ்மணனை சந்தித்து போரே பண்ணி லக்ஷ்மணனை குத்து இல்லை நீ குத்து வாங்கி சாகு, அது வேற, அது ரெண்டாவது விதமான ஒரு செயல். இதை செஞ்சிருந்தாலும் ராவணனை ஒரு வீரனாக எடுத்துக்கொள்ளலாம். மூணாவது விஷயம், தங்கச்சியோட மூக்கை ஒருத்தன் அறுத்துட்டான், உணர்ச்சி வசத்தில் அந்த அண்ணன் இருக்கான். சரி, ஏதோ அந்த அறமெல்லாம் கண்ணுக்கு தெரியல, கண் மறைஞ்சிடுது, எது நியாயம் எது தர்மம் எது அறம் அப்படிங்கிறதெல்லாம் மறைச்சிடுது. நேராக போகிறான், வீட்டுக்குள்ளே போகிறான், அன்றைக்கி யார் இருக்கான்னு பார்ப்போம், ராமன் இருந்தாலும் சரி லக்ஷ்மணன் இருந்தாலும் சரி, ஒன்று அவன் இருக்கணும் இல்லாட்டா நான் இருக்கணும், அது எப்படி என் தங்கையை மூக்கு அறுப்பான் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்கணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணலை, வீட்டுக்குள்ளே போகிறான், சீதை மட்டும்தான் இருக்கா. அப்பையும் என்ன பண்ணியிருக்கணும், என்ன நீ தான் சீதையா, உன்னை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் என் தங்கையை மறுத்தானாமே ராமன் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன், முடிஞ்சால் உன் ராமனை வந்து காப்பாற்றிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சீதையை தூக்கிட்டு போயிருக்கலாம், போயிருக்கணும்னு நான் சொல்ல வரல. அப்படி தூக்கிட்டு போனாலும் ஏதோ தங்கையோட பாசம் கண்ணை மறைச்சிருத்து, வீட்டில் ஆண் பிள்ளைகள் இல்லைனாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதே தப்பு, இவன் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பெண்ணை வேற தூக்கிட்டு போயிட்டான், சரி போ, ஏதோ தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு பேருக்கு ஒரு முட்டாள்தனத்தோடையாவது அதை ஒத்துக்கிறதுக்கு வழி பார்க்கலாம். சீதையை தூக்கிட்டு போயிட்டான், தைரியம் தான் ஒரு ராமனை வந்து காப்பாற்றிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டான், முட்டாள்தனம் தான் இருந்தாலும் அந்த பாசத்தில் ஏதோ பண்ணிட்டான் போய் தொலைன்னு விடலாம். ஆனால் ராவணன் இது எதுவுமே பண்ணலை. ராவணன் என்ன பண்ணியிருக்கான்னா, முதல் விஷயம் லக்ஷ்மணனும் ராமனும் எப்போ வீட்டில் இல்லைங்கிறத பார்த்துருக்கான், அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி ரெண்டு ஆண் பிள்ளைகளும் வீட்டில் இல்லாத நேரம் போயிருக்கான். அங்கே போகும்போதும் உள்ள வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியல, ஏன்னா லக்ஷ்மணன் போட்ட கோடு. லக்ஷ்மணனுக்கு அந்த அளவுக்கு ஒரு தபசக்தி இருந்திருக்கு. எப்படி வந்தது, லக்ஷ்மணன் ஒத்த காலில் நின்று 3000 வருஷம் தபசு பண்ணாரா, வரணும் கிடையாது, ராமனுக்கு பண்ணின கைங்கரியம், ராமனுடைய ஸ்மரணை. அண்ணா வந்து பிதாவுக்கு சமம்னு சொல்லியிருக்கு, இருந்தாலுமே சாமானிய அண்ணாவுக்கு எப்படின்னா, ராமனுக்கு ஒருத்தர் சதா சர்வகாலமும் ராமனையே சிந்திச்சுண்டு ராமனுக்கே கைங்கரியம் பண்ணினவனுக்கு ஒருத்தர், அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உயர்ந்த விஷயம் எதுன்னா மோட்சம் இல்லை பகவத் கைங்கரியம் தான்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தபஸ்வியான லக்ஷ்மணன் போட்ட கோடு, அந்த கோட்டை கூட ராவணனால் தாண்ட முடியல, தாண்டி வீட்டுக்குள்ளே போக முடியல. இவன் என்ன பண்ணுறான், ஒரு சாமியார் வேஷம் போட்டுக்கிறான், ஒரு ரிஷி முனிவர் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு பிக்ஷை கேட்குறான் ஒரு அம்மாட்ட, ஐயம் விட்டு உண் அப்படிங்கிற மாதிரி அந்த தாயுள்ளத்தோட பிக்ஷை பசிக்கிறது அப்படின்னு ஒரு ரிஷியோ இல்லை ஒரு முனிவரோ ஒரு சாமானியனோ வந்து கேட்டாலும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பிக்ஷை போடுவார்கள், ஐயோ பாவம் பசியில் வந்திருக்கான். பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த தாய்மை குணம் அப்படிங்கிறது உண்டு. அப்படி முதல்ல
போலிச்சாமியார் வேஷம் போட்டதே ராவணன் தான். போலிச்சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்து நேர சீத்தை கிட்ட பிக்ஷைன்னு கேட்குறான். சீத்தை ஒரு பக்கம் கோட்டை பார்க்குறான், என்னதான் இருந்தாலும் ஒருத்தன் பசின்னு வந்திருக்கா, அதுவும் பார்க்க தபஸ்வி மாதிரி முனிவர் மாதிரி இருக்கார், இவருக்கு பிக்ஷையிடுறது தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு கோடாவது இன்னொன்னாவதுன்னு சொல்லிட்டு கோட்டை தாண்டி பிக்ஷையிடும் போது சீத்தையை தூக்கிட்டு போயிருக்கான். இதுதான் ராவணனுடைய வீரம். போலிச்சாமியார் வேஷம் போட்டு வந்து கோட்டை தாண்டி, அதுவும் லக்ஷ்மணன் போட்ட கோட்டை கூட தாண்ட முடியாதவன், ராவணனுக்கும் வாலிக்கும் என்ன சண்டை நடந்தது அப்படிங்கிறதும் ராமாயணத்தில் இருக்குது. தமிழ் தெரிஞ்சவா கம்பராமாயணத்தை படித்து பாருங்கோ, இல்லைன்னா வால்மீகி ராமாயணத்தை நன்னா படித்து தெரிஞ்சவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கோ. இதை மாதிரி இதுதான் ராவணன். போலிச்சாமியார் வேஷம் போட்டு வீட்டில் ஆண்மொழிகள் இல்லாதப்போ அந்த பெண்மணியை தூக்கிட்டு போயிருக்கான். இதுதான் ராவண பெருந்தகை. அவர் பூஜை பண்ணியிருக்கான், எத்தனையோ 10 கொலை பண்ணினவரும் 2 மணி நேரம் டெய்லி பூஜை பண்ணுவாராம். அதுக்காக என்ன பண்ணுறது, இப்போ அவர் அந்த கொலைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, இல்லை அவர் பூஜை பண்ணியிருக்கார் ரொம்ப நல்லவர்னு சொல்லி விட்டுறணுமா? அதனால் புராணத்துலேயும் இதிகாசங்கள்லேயும் பெருமாள் அவதாரம் பண்ணினால் யாரெல்லாம் அரக்கர்கள் அசுரர்கள்னு சொல்லியிருக்கார்களோ அவர்கள் அனைவருமே எங்களுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியற கம்பருக்கு மிஞ்சின தமிழ் பற்றையும் தமிழ் அறிவையும் கொண்ட பெரும் புலவர்களுடைய அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி விட்டுருவோம். இவர்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி நேரத்தை வீணடிக்கிற விஷயம் வேறு எதுவுமே இல்லை. பக்தர்கள் இதை ஒரு கேள்வியாக நம்மள்கிட்ட கேட்க போய் அவர்களுக்கு இதை விளக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே ராவணன் நல்லவனா, ராமன் சீதையை சந்தேகப்பட்டாரா அப்படின்னு 1 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கோ. அந்த வீடியோ லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மேலும் சிந்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இறுதியில் ஒரு முக்கிய அறிவிப்புன்னு வீடியோ பார்க்காம கடைசியில் வந்துடாதீங்க. வீடியோ முழுசாக பார்த்தா தான் இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஏன்னா நம்மளில் எத்தனையோ பேர் ஆஞ்சநேய பக்தர்களாக இருக்கார்கள், வடமாலை சாத்திரார்கள், வெத்தலமாலை சாத்திரார்கள், ஜோசிக்காராளோட பேச்சை கேட்டு அமாவாசை அன்னைக்கு அந்த சுற்று சுற்றுற ஆஞ்சநேயரை. அப்படி இருக்கும்போது ஆஞ்சநேயருடைய சாட்சாத் தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் இல்லையா, அந்த ராமனை பற்றி ஒருத்தர் சொல்கிறார், எங்கெல்லாம் ராம நாமா கேட்கறதோ அங்கெல்லாம் நான் சூக்ம ரூபமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஸ்தூல ரூபமாகவே நிறைய இடங்களில் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஆஞ்சநேயருடைய தெய்வம் ராமர், அந்த ராமரை பற்றி ஒருத்தர் இப்படி கேட்குறாருனா கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த கேள்விக்குண்டான பதிலை நாம் தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்குறவன் பதில் தெரிஞ்சுக்கிறான் இல்லை அது வேறு விஷயம், அவனுக்கு கேள்வி கேட்குறதுல தான் பிழைப்பு இருக்குது. ஆனால் பக்தர்கள் சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறோம் வரோம், திலங்கம் இட்டுக்கிறோம், நிறைய பேர் ராமநாமாவை எழுதுகிறார்கள், அவர்கள்ட்ட போய் ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்டால் அவளால் பதில் சொல்ல முடியல. நிறைய பேரை நானே பார்க்குறேன், ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு பையன் நெத்தியில் இட்டுன்னு போயிட்டான்னா முடிஞ்ச அங்கேயே, நீங்கள் என்ன உங்கள் கடவுள் என்ன அப்படியா, அவன் பாவம் ஏதோ சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு வர பையனாக இருப்பான், அவங்ககிட்ட அத்தனை கேள்விகள் கேட்டு அந்த பையனுக்கு பாவம் பதில் சொல்ல தெரியாது, என்ன பண்ணுவான்? அப்போது இது நாம் கேட்கறதோட மட்டும் இல்லை, ஒரு விஷயம் ஒரு சினிமான்னு எடுத்தால் 3 மணி நேரம் உட்காந்து முழுசாக பார்க்குறேள், பிக்பாஸ் 1 மணி நேரம் முடிஞ்சுருத்தா அடுத்த லைவில் 2 பேரும் எப்படி பேசிக்கிறா, பரஸ்பரம் எப்படி சண்டை போட்டுக்கிறா, இதை பார்க்குறதே எத்தனையோ பேருக்கு பிழைப்பாக இருக்குது. நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அதுதான் ஓடிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் வரச்சே, சி இன் திஸ் டேஸ் வி ஆர் நாட் ஹேவிங் டைம் அண்ட் பேஷண்ட், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 3 to 8 minutes இல்லைனா ஒரு 5 to 8 minutes ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் வி வில் ட்ரை டு லிசன், அங்கேயும் வி வில் ட்ரை டு லிசன். இப்படி பேசுகிறவர்கள் தான் இருக்கார்கள், 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இல்லைனா அதிகபட்சம் 8 நிமிஷத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கேட்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த விஷயத்தில் நாம் நகர்ந்து போயிடுறோம். அவர்கள் கேள்விக்கு பதில் தெரியாமல் நம்ம கோவப்பட்டோம்னா பிரச்சனை நம்மக்கிட்ட தான். அதனால் அவசியம் எல்லாரும் கேட்கணும், கேட்டதை எல்லாருக்கும் பகிரணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.